எவ்ரிவன் வெல்கம் டு மர்மல் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு ரேண்டம் ப்ளாக் தான் இந்த மூணு ப்ராடக்ட்மே நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டிருந்தது ரிசீவ் பண்ணிட்டேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கஞ்சி வடிக்கிற ஒரு பாத்திரம் இந்த தடவை நான் இந்த இண்டஸ் வேலி வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டீமர் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டீமர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக நல்ல ஹெவி வெயிட்டாக வந்திருந்தது மேலே ஒரு பாத்திரம் கீழே ஒரு பாத்திரம் இருக்கும் கிளாஸ் லிட்டோட வருது அந்த லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஏர்டைட்டாக சீல் ஆகிக்குது மே மேல வந்து சின்னதா ஒரு ஹோல் குடுத்திருக்காங்க கிளாஸ் லிட்ல அந்த ஸ்டீம் எல்லாம் போறதுக்கு கீழ இருக்கிற பாத்திரத்தை நம்ம சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சர்விங் பாட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இண்டக்ஷன் பேஸோட வந்திருக்கு சோ இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சும் குக் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் பேஸ் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி இந்த இண்டஸ் வேலி வெப்சைட்டில் நம்ம வாங்குற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் எல்லாமே ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதனால தான் அது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் ஃபுட் கிரேடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ நம்ம ஹீட்டாக சமைக்கும் போது ஃபுட்டு கூட அது ரியாக்ட் ஆகி மெட்டல்ஸ் எதுவும் ஃபுட்டில் லீச் ஆகாது அந்த ஹெவி மெட்டல்ஸோட அளவுகள் நிக்கல் குரோமியமோட கண்டென்ட்டாக ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ இது கஞ்சி வடிக்கிற பாத்திரம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து நார்மல் பாத்திரத்துல கஞ்சி வடிக்கிறதுக்கு எல்லாம் தெரியாது இல்ல பாத்தீங்கன்னா சைடுல கிளாம்ப் மாதிரி குடுத்துருக்காங்க அது எப்படி நம்ம நகுத்துனோம்னா நல்லா அந்த மூடில போயிட்டு லாக் ஆயிக்குது ஈஸியா எடுத்து கீழே கஞ்சியை வந்து கொட்டிடலாம் இதுவும் இண்டக்ஷன் பேஸ்ட் தான் இண்டக்ஷன் ஸ்டவ்லயும் வச்சு நம்ம சமைச்சுக்கலாம் வெயிட் கம்மியா இருக்கிறனால நமக்கு எடுத்து கஞ்சியை வடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் இதோட கெப்பாசிட்டி வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் கேஜின்னு வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு கிலோ வரைக்கும் அரிசி வந்து நம்மளால இதுல சமைக்க முடியும் ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கூட இது நான் ஒரு நல்ல பெரிய கண்டெய்னராக சொல்லுவேன் இந்த வீடியோலேயே நான் எல்லா குக்கர்ஸ்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுன்றதையும் காட்டியிருக்கேன் அடுத்ததான் ஒரு சின்ன சாஸ்பேன் வித் ரெண்டு சைடும் க்ரீன் ஹேண்டிலோட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த க்ரீன் ஹேண்டிலோட இருக்கிற குக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்குது வெப்சைட்டில் ஏன்னா இதெல்லாம் ஃபுட் க்ரேஸ்டேபிள் ஸ்டீல் ட்ரைப்ளை இல்லை அதனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுது ரொம்ப நாளாக நான் வந்து பார்த்து இது கிடச்ச உடனே எடுத்துவிட்டேன் நிறைய பெரிய சைஸ் கண்டெய்னர்ஸ் தான் எங்கிட்ட இருக்கு அளவா கம்மியான குவான்டிட்டி நம்ம கூட்டெல்லாம் செய்யணும் அப்படின்னா அது வேணும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து ஜீவனுக்கு இதில் ஸ்டீம் பண்ணி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேன் கீழே பாத்திரத்துல வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து அந்த ஸ்டீமருக்கான பாத்திரத்தை வைக்கணும் சரி என்னெல்லாம் ஸ்டீம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டெல்லாம் இதில் சூப்பராக செய்யலாம் அப்புறம் வந்து இடியாப்பம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்புறம் காய்கறிகள்லாம் ஸ்டீம் பண்ணி நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நான் வந்து கானும் சக்கரை வள்ளிக்கிழங்கும் ஸ்டீம் பண்ணுறேன் ஆக்சுவலாக ரெண்டையும் தனித்தனியாக ஸ்டீம் பண்ணணும்னு நினச்சேன் என்னன்னா ரெண்டுத்தோட குக்கிங் டைமும் வேறு கான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் குக் ஆகிடும் பட் சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்து வேகிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நம்ம குக்கரில் வேக போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணின்னு அது ஒரு சத்தெல்லாம் போய்டுன்னு சொல்லுவாங்க ஸ்டீம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது சரி நம்ம கரெக்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல கார்னை வந்து வெளியே எடுத்துலாம்னு சொல்லிட்டு ரெண்டையுமே நான் ஒண்ணா ஸ்டீம் பண்ணிட்டேன் இண்டஸ்வலி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இது ரெண்டு அடுக்கு பாத்திரம் இது இல்லாம மூணு அடுக்கு ஸ்டீமரும் இருந்துச்சு இஃப் சப்போஸ் பெரி பெரிய ஃபேமிலி அப்படின்னா நீங்க மூணு அடுக்கு இருக்கிற மாதிரியான ஸ்டீமரும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாக்டா ஃபைவ் மினிட்ஸ்ல நான் வந்து அந்த ஸ்வீட் காரை வெளியே எடுத்துட்டேன் ஏன்னா கான் வந்து ரொம்ப நேரம் குக் ஆக தேவையில்லை குக்ும்ஸ்டு ஜீவனுக்கு வந்து கான் எடுத்து குடுத்துட்டேன் அதுக்கு அக்க அப்புறமா சக்கரை வள்ளி கிழங்கு வச்சு உங்களுக்கு சூப்பரா ஒரு ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் சோ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் சக்கரை வள்ளி கிழங்கு வந்து நான் வெளியே எடுக்கிறேன் ஏன்னா ஸ்டீம் பண்றோம் கிழங்கு வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கும் வேகறதுக்கு டைம் ஆகும் இதே குக்கர்னா நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டா போதும் பட் அந்த சத்து வீணாகாமல் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஸ்டீம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு சக்கரை கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுறேன் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்து நீங்கள் ஒரு லட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சக்கரை வலி கிழங்கே பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும் அதில் வந்து நம்ம நெய் சர்க்கரை ஆட் பண்ணும்போது இன்னுமே எம்மியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு இல்லை ஸ்கூலுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து விடலாம் ஸ்நாக்ஸா நல்லா சத்துக்கள் நிறைந்த ஒரு கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இது வந்து கொழுக்கட்டைன்னு நினச்சிட்டான் ஃபர்ஸ்ட்டு ஜீவன் அதுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டுபிடிக்க சொன்னேன் இது என்னன்ட்டு அவன் கரெக்டாக ஸ்வீட் potato அப்படின்னா நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சி வடிக்கிற பாத்திரத்தில் இது குக்கர் மாதிரி தான் இருக்கு சரி அதனால கஞ்சி வடிக்கிற குக்கர்னு சொல்லிக்கலாம் அதுலயே வந்து ரைஸ் வச்சு பார்க்கலாம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இதில் நம்ம அவசரத்துல வந்து ட்ரைனிங் ஆக முடியாது அதனால நைட்டே ரைஸும் ஒரு கிரேவியும் செய்யலான்னு பிளான் பண்ணி அதில் தண்ணி வந்து நான் இப்போ ஒரு கப் அரிசி தான் வந்து ட்ரையலாக சமைச்சு பார்க்க போகிறேன் எப்படி வருதுன்ட்டு ஸோ ஒரு கப் அரிசி பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அந்த பாத்திரத்தில் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் ஒரு நாலு கப்பு தண்ணி ஊற்றிருப்பேன் ஒரு கப் அரிசிக்கு நாலு கப்பு தண்ணின்ற மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஊற்றிருக்கேன் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை வந்து சேர்க்கணும் நான் யூஸ் பண்ணுறது பிக் பேஸ்கெட் பிராண்டோட பாயில்டு ரைஸ் ஸோ அது ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் நீங்கள் வந்து ரா ரைஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது ஊற வச்சுட்டு அப்புறமா போட்டிங்கன்னா தான் சாஃப்டாக வெந்து வரும் ஸோ நல்லா அந்த ஹோல்சலியாக ஸ்டீம்ஸ் வந்து வர

கல்ண்டு ரொம்ப ஈஸியாக எடுத்து பாத்திரத்தில் வந்து கஞ்சியை வடிச்சுட்டேன் கஞ்சி வடிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ப்ரொசீஜர் பயமாக இருக்கும் கையில் வந்து கஞ்சியை கொட்டிப்போமோ அதுக்கான எல்லாம் எங்கே போய் வாங்கிறது இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு உண்மையாகவே இந்த பாத்திரம் ரொம்ப பிடிச்சிருக்கு கஞ்சியை வடிச்சுட்டு சாதம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த கஞ்சியை நம்ம குடிக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாலிஷ்டு ரைஸ் அந்த கஞ்சியில் வந்து நிறைய உங்களுக்கு அந்த கார்போஹைட்ரேட் தான் இருக்கும் ஸோ சுகர் எல்லாம் தயவு செஞ்சு கஞ்சியை குடிக்காதீங்க முதல்ல கை குத்தல் அரிசி அதனால கஞ்சியை குடிக்கிறது நல்லது இதெல்லாம் பாலிஷ்ட் ரைஸு ஸோ அந்த தண்ணியை வடிச்சுட்டு அந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றிடலாம் இல்லைனா கீழே டிஸ்கார்ட் பண்ணுறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ ரைஸ் வந்து நல்லா ஆரட்டுன்ட்டு அப்படியே வச்சுட்டேன் அந்த பாத்திரத்திலே வச்சுட்டேன் இப்போ வந்து அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கிரேவி பரங்கிக்காய் இல்லைன்னா அதை வந்து சவப்பு பூசணிக்கான்னு சொல்லுவாங்க இதை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு கிரேவி உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த புதுசாக பர்ச்சேஸ் பண்ண சாஸ் பண்ணில் தான் செய்கிறேன் இந்த கிரேவி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து தேங்காய் பால் ஊற்றி நம்ம செய்கிற ஒரு கிரேவி ஃபர்ஸ்ட் அந்த சாஸ்பேன்ல எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து பொடிப்பொடியா நறுக்கி அதை வதக்கிக்கிறேன் ஒரு தக்காளி பழத்தை வந்து வதக்கிக்கிறேன் கொஞ்ச நேரம் அந்த மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி பழம் நல்லா நசுங்கிடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா பம்கின் வந்து தோலே இல்லாமல் கட் பண்ணியிருக்கேன் நம்ம குக்கர்ல வேக வைக்கிறதானா கொஞ்சம் தோல் வச்சு கட் பண்ணலாம் பட் இந்த குட்டி சாஸ்பேன்ல நம்ம சூப்பராக ஒரு கிரேவி பண்ணுறோம் அதனால தோல் எடுத்துட்டேன் இது கூட வந்து மஞ்சள் தூள் சாம்பார் தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு இது வந்து கூட்டு மாதிரியே செய்வாங்க கூட்டு மாதிரி செய்யறதா இருந்தாங்க சீரகம் அரைச்சி ஊத்துவாங்க காரத்துக்கு பச்சை மிளகா செய்யல ஈஸி மெத்தட் அப்போ வந்து துருவுன தேங்காய் என்கிட்ட இல்ல சரி அதனால அந்த மெத்தட பண்ணிட்டு நான் சாம்பார் பொடி மிளகா பொடி போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து பம்கெயின் குக் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸாவது ஆகும் குக்கர்னா உங்களுக்கு சீக்கிரமா குக் ஆகிடும் இந்த சாஸ்பேன் கம்மியான குவான்டிட்டி இருக்கிற ரெசிபி செய்யறதுக்காக வாங்குனதுதான் ஒரு பத்து நிமிஷத்தில் பம்கின் நல்லா வெந்துருச்சு கையில் எடுத்து நம்ம நசுக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து தாளிக்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் நான் இந்த தக்கா பேன் காட்டியிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து லிங்க் கொடுக்கலன்னு கேட்டிருந்தீங்க அப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இருந்தது இப்போ ஸ்டாக் இருக்குது நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து வைக்கிறோம் வாங்குறதுக்குள்ள அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுது இதுவும் பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப் லைன் நினைக்கிறேன் நல்ல ஹெவி பாட்டமாக இருக்குது ஸோ அதில் வந்து தேங்காய் எண்ணெயில் கடும்வும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் என்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுனேன் அதே மாதிரி அந்த கஞ்சி வடிக்கிற சாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கஞ்சியை வடிக்கிறதுக்கு முன்னாடி சாதத்தை வந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்க நல்லா சாதம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா கஞ்சியை வடிங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு குக் ஆகிடுச்சு ஒரு ஒரு கப் அரிசி சொல்கிறேன் ஸோ பால் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கிரேவியில் அதுக்கப்புறமா தழை தூவி இறக்கிக்கலாம் ஸோ பால் பால் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பரங்கிக்காய் கூட்டு இது சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருந்துச்சு நல்லா உதுருதுராக இருந்தது நார்மலாக குக்கரில் வச்சு சமைக்கிற அரிசிக்கும் இந்த மாதிரி கஞ்சி வடித்து செய்கிற அரிசிக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் டேஸ்ட்ல கஞ்சி வடித்த சாதம் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த குக்வர்ஸ் எல்லாத்துக்குமே நான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டுவெல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அடுத்ததா என் தம்பி வீட்டோட ஹோம் டூர் பாத்திரலாம் இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விரும்புறவங்களுக்கு உண்மையாவே இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்சது அப்ராக்சிமேட்டா தான் ஸ்கொயர் ஃபீட்லாம் சொல்றேன் என்னன்னா அது ஒரு பெரிய இடம் கிரவுண்ட் மாதிரி வாங்கியிருந்தாங்க அதுல நியர்லி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க வீடு மட்டும் சொல்ற முன்னாடி இருக்கிற அந்த பந்தல்லாம் கிடையாது மேலே மேல பாத்தீங்கன்னா கூலிங் ஷீட் போட்டிருக்காங்க நம்ம ஒரு சின்ன கேட் வழியா உள்ள போறோம் இல்லையா இந்த காரிடாரை கன்சிடர் பண்ணாம நான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் சொல்றேன் முன்னாடி ஷட்டர் போட்டிருந்தது பாத்தீங்கன்னா ரெண்டு கடை வாடகை விடுறதுக்காக ஏற்கனவே வாடகைக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பவே சோ இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா தம்பியோட தான் அதுல வந்து சமைக்கிறதுக்கு டெம்பரரியான பந்தல்லாம் போட்டிருந்தாங்க இப்போ இந்த கிரீன் கலர் காரிடார்ல மேல பாக்குற இந்த ஷீட் பாத்தீங்கன்னா கூலிங் ஷீட் வெயில் அடிச்சாலும் வெயில் வந்து உள்ள இறங்காது குழந்தைங்க எல்லாம் நல்லா விளையாடுறதுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்காங்க இண்டிவிஜுவல் ஹவுஸோட ஒரு பெரிய நல்ல விஷயமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே நல்லா இடம் விட்டு கட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி காரிடார் தின்லாம் வச்சு கட்டணும் அப்படின்னா சில்ட்ரன் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி ஒரு காரிடார் பண்ணிட்டு மேல கூலிங் ஷீட் போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டா வெயிலே தெரியல ஸோ இந்த காரிடார் இல்லாதது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் சொல்றேன் வீடு அண்ட் கடை சேர்த்து இது வந்து வீட்டோட சைட்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு காரிடார் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு வந்து மேலே மொட்டை மாடி தான் ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இன்லெட் அவுட்லெட் அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து யூபிஎஸும் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க கிர்க்குக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்லாம் வச்சாச்சு அப்புறம் வாஷிங் மிஷினில் நம்ம யூஸ் பண்ணுற லிக்விட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி சைடில் சின்னதாக உடனில் வந்து ஒரு கபோர்ட் பண்ணியிருக்காங்க இந்த பக்க சைடு ஸ்டெப்ஸுக்கு இந்த பக்கம் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து சின்னதாக ஒரு சிங்க் வித் டேப் கொடுத்துருக்காங்க வெளியே பாத்திரம் கழுவிக்கலாம் அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு கல் இருக்கு இதெல்லாம் ஃபிளாட்டில் ஒன்றுமே இல்லை எனக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்கும் போது அவ்வளோ ஆசையாக இருந்தது அப்புறம் துணி துவைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பைப் கனெக்ஷன் வீட்டோட பேக் சைட்லையும் இடம் விட்டு தான் கட்டி இருக்காங்க காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டுக்கும் மிடில்ல ஸோ இந்த அந்த காலி இடத்துல நிறைய செடி மாங்காமரம் எல்லாம் இருக்கு நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன் இது வந்து கதவு நிலவு கதவு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க நிலவு கதவு ரொம்ப சூப்பராக இருக்கு மாடல்ட்டு இது மட்டும் டீ டீக்வுட் முன்னாடி கதவு மட்டும் டீக்வுட் போட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து நேராக நேர என்ட்ராகிறோம் அஹ் இது வந்து டுவோர்ட்ஸ் வடக்கு பார்த்த வீடு அதாவது அந்த கடை பார்த்தோம் இல்லையா பிரண்ட்ல மெயின் ரோட்ல அது வந்து வடக்கு பார்த்து இருக்கு அஹ் கிச்சன் வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்கும் அதாவது இவங்களோட ஹாலோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா கிழக்கு திசை வீடு வந்து கிழக்கு திசை பார்த்துருக்கோம் கடை வந்து வடக்கு வாசல் வீடு ஒவ்வொரு ரூமுக்கும் ஸ்கொயர் ஃபீட் எனக்கு தெரியல என் தம்பிகிட்ட கேட்டா அவனுக்கே தெரியல அவன் மொத்தமாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு கடையும் வீடு அவ்வளோதான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தான் ஸோ இது வந்து பில்டரை வச்சு கட்டின வீடு தான் ஆனால் பில்டர் டீட்டெயிலும் எனக்கு தெரியல இஃப் சப்போஸ் பில்டர் டீட்டெயில் நான் ஷேர் பண்ணி அதனால் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது இல்லையா பில்டர் யாருன்னே தெரியாது அதனால சொல்கிறேன் ஏன்னா போன வீடியோலயே நிறைய பேர் பில்டர் யார் பில்டர் யார் பில்டர் நம்பர் கொடுங்கன்றீங்க ஒரு பில்டரை பற்றி நமக்கு பர்சனலாக எதுவுமே தெரியாது இஃப் சப்போஸ் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்றாங்க இல்ல ஃபினான்ஷியலா ஏதாவது நம்ம பொறுப்பாக முடியாது அதனால அவங்களுக்கு தெரியாம அவனோட நம்பர்ல நான் என்னால ஷேர் பண்ணவே முடியாது அதனால கொடுக்கல ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கார்பன்டரை வச்சு செஞ்ச ஒரு பூஜை ரூம் யூனிட் இப்போ இதுதான் மாடலே மேல வந்து பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியும் நடுவுல வந்து அந்த ட்ரா மாதிரி இருக்கும் அதை வந்து இழுத்து நம்ம பிரசாதம் எல்லாம் சர்வ் பண்றது அப்போ கீழே வந்து ஸ்டோரேஜ் ரேக் மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அதுக்காக ஒரு யூடியூபரா எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலுமே டீடெயில் கொடுங்க ஃபோன் நம்பர் கொடுங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்கன்னு தான் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் கார்பெண்டர் நம்பர் கொடுங்க பில்டர் நம்பர் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கும் போது நம்ம வந்து அவங்கள பத்தி பர்சனலா தெரியாம நான் ஷேர் பண்ண அப்படின்னா அவங்களுக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா எக்கச்சக்கமான கால்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் பர்சனலா எனக்கு வந்து பில்டர் யாருனே எனக்கு தெரியாது நான் கிரௌபிர தான் போயிருந்தேன் அதே மாதிரி கார்பண்டர் யாரையும் நான் பார்க்கவும் கிடையாது இது என் தம்பி யாரோ ரெஃபர் பண்ணி அவங்கள வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுதான் நல்லபடியா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு கொடுத்துட்டாங்க சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹால்ல இருந்து ஒரு சின்ன பெட்ரூம் குள்ள ஆகுறோம் இது வந்து சைல்ட் பெட்ரூம் மாதிரி அப்புறம் இதுக்கு கூட பாத்தீங்கன்னா அட்டாச்சா ஒரு பாத்ரூம் டாய்லெட் வந்துருக்கு சோ பாத்ரூம்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலான பிவிசி டோர் தான் போட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் உட்டன் டோர் போடல ஹால்ல வந்து நல்லா பெரிய பிரெஞ்சு விண்டோஸ் எல்லாம் இருந்தது நான் சொல்லாம விட்டுட்டேன் சோ ஹால்ல இருந்து பூஜை ரூம் பக்கத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே போகும்போது நல்ல பெரிய சைஸ் கிச்சன் கம் டைனிங் ஏரியா வரும் டைனிங் ஏரியாவுக்கு ரைட் சைடில் ஒரு கிராக்கரி யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது உட்வொர்க் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க கிச்சன் அண்ட் லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி கேபினெட் இவ்வளோதான் உட்ஒர்க் பண்ணிருக்காங்க பெட்ரூம்க்குலாம் அவங்க எந்த ஒரு உட்ஒர்க்குமே பண்ணலை ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் தான் கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சன் தான் இது வந்து யூபிவிசி வச்சு உட்வொர்க் பண்ணியிருக்காங்க இது எதுவுமே உட் இல்லை யூபிவிசி இது வந்து எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அளவு எடுத்துகிட்டு போய் கபோர்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து மாட்டினாங்க ஸோ ஒரு த்ரீ டேஸில் வந்து இந்த கிச்சனுக்கான உட்ஒர்க்கை அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்து மாட்டுறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அந்த வீட்டில் வச்சு கட் பண்ணுறதுனால வீடு ரொம்ப தூசி ஆகும் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டைனிங் ஏரியா ஒரு டைனிங் டேபிள் போடுறோம் அதுக்கு ஒரு வாஷ் பேஷின் என்ன வந்து ரொம்ப அவசியமோ அது மட்டும் செஞ்சிருக்காங்க எக்ஸ்ட்ராவா ஒண்ணும் பண்ணலை ரொம்ப சிம்பிளான ஒரு பட்ஜெட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு தான் சோ கீழே சிங்கு கீழே பாத்தீங்கன்னா ஓபனா தான் ஏரியா கொடுத்துருக்காங்க அந்த ஸ்மெல் போறதுக்கு ஒரு அவுட்லெட் மாதிரி நம்ம மாட்டணும் அந்த கபோர்ட்ல சைட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கபோர்ட் இருக்கு கரெக்டா நம்ம எங்க ஸ்டவ் வைக்கிறோமோ கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழே வந்து இந்த மாதிரி டிராஸ் கொடுத்துருக்காங்க நான் போனப்போ அவங்க ஹேண்டில் எல்லாம் மாட்டலை அதுக்கப்புறமா தான் கார்பன்டர் வந்து ஹேண்டில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க மேலே சின்ன சின்ன கிராக்கரி ஐட்டம் மிடில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாத்திரம் கீழே வந்து பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி இதுதான் டிஃபால்ட்டா வைப்பாங்க மூணு ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம கேட்டோம்னா கார்பண்டர்ஸ் வைக்கிறது இப்படிதான் மேல கிராக்கரி மீன் இந்த லேடல்ஸ் எல்லாம் வைக்கிறது கரண்டி எல்லாம் வைக்கிற மாதிரி வைப்பாங்க மிடில் சின்ன பாத்திரம் கடைசி ராக் வந்து பிளேட்ஸ் வைக்கிறது ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான் தான் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கபோர்டு மாதிரியெல்லாம் கொடுக்கல ஏன்னா அரிசி ட்ரம் எல்லாம் வைக்கணும் அப்படின்றனால வெறும் டோஸ் மட்டும் தான் போட்டிருந்தாங்க ரேக் மாதிரி பண்ணலை மேலே மட்டும்தான் ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓப்பன் ரேக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ டைனிங் டேபிள் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சைடு நல்லா ஒரு டால் யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம காக்கரி ஐட்டம்ஸ் வேணும்னா இங்கேயும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததான் டைனிங் ஏரியாவிலிருந்து நம்ம உள்ளே போகிற இடம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இங்கே தான் அப்போது அந்த கணபதி ஹோமம் பண்ணது மாஸ்டர் பெட்ரூம் வந்து நல்லா பெருசாக இருக்கும் எல்லா ரூம்லையுமே நிறைய ஜன்னல் இருக்கும் நல்லா வெளிச்சம் நல்லா காத்தோட்டம் அந்த மாதிரி தான் மாஸ்டர் பெட்ரூமில் மட்டும் மேலே லேஃப்ட் கொடுத்துருக்காங்க சின்னதாக ஒரு டேபிள் உள்ளே பண்ணியிருக்காங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் ஸோ வீட்டில் வந்து லிவிங் ரூம் கிச்சன் அப்புறம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் வருது இந்த பாத்ரூம் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும் சோ ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் விட கம்மி தான் வீடு பார்த்தீங்கன்னா கடையும் சேர்த்து வர்றதுனால தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ பூஜ்ய ரூம் யூனிட்ல தீபம் ஏத்திட்டு இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா நான் போன வீடியோல காட்ட மறந்துட்டேன் இந்த ஆஹ் ஸ்லோகம் எல்லாம் மந்திரம்லாம் சொல்ற மாதிரியான ஒரு பாக்ஸ் இது லக்ஷணம் ஸ்டோர்ஸ்ல வாங்கினதுதான் இதுல பாத்தீங்கன்னா நாற்பது மந்திரம் இருக்கும் நம்ம வந்து மாத்திக்கலாம் அந்த பட்டனை வந்து டேர்ன் பண்ணா மந்திரம் வந்து சேஞ்ச் ஆகும் வால்யூம் வந்து மினிமம் டு மேக்ஸிமம் இருக்கும் சூப்பராக கிரவபிரேஷன் அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தீபம் ஏற்றிட்டு இந்த ஸ்லோகன் எல்லாம் பிளே பண்ணி விட்டுருந்தோம் அடுத்த நாள் வந்து விநாயக சதுர்த்தி விநாயகருக்கான நிறைய பாடல்கள் இதுல இருந்தது இதுல பாத்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி விநாயகருக்கான இது அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது சாங்ஸ் இருக்கு இது வந்து புது வீட்டுக்கு கிஃப்டாக கொடுத்ததில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இது கிரௌபிரேஷத்துக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் சூப்பராக பிள்ளையார வச்சு லிவிங் ரூமோட யூனிட்ல வந்து நெய்வேதியம்லாம் வச்சு காலையிலேயே நல்லபடியாக விநாயக சதுர்த்தியும் கும்பிட்டோம் இந்த விநாயகரை தான் கிரௌபிரேஷம் அப்போ கணவதி ஓமிலையும் வச்சுருந்தோம் சாட்டர்டே வந்து இவருக்கு விநாயக சதுர்த்தி படையல்லாம் போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து விநாயகரை கொண்டு போயிட்டு கரைச்சிட்டோம் ஸோ விநாயகர் சதுர்த்தி பூஜை எப்பவுமே நான் பெங்களூரில் செஞ்சு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் இந்த வருஷம் வித்தியாசமாக தம்பி வீட்டில் விநாயகர் சதுர்த்தி வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணோம் புது வீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன் ஏன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விரும்புகிறவங்களுக்கு அப்ராக்சிமேட்டட் சார்ஜாக இது இருக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் சார்ஜ் அப்படின்ற மாதிரி தான் பில்டர்ஸ் வாங்குவாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மூவாயிரம் அந்த மாதிரி வாங்குவாங்க ஸோ இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்னு வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது நான் சொல்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வெளியே இருக்கிற கூலிங் ஷீட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்த உட் ஒர்க்கு அது எல்லாமே சேர்த்து என் தம்பி அப்ராக்சிமேட்டாக சொன்னது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ